ஹாய், இது உங்கள் கே சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜென்சன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாங்க, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் கிடையாது, இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவர் வந்து எப்போ பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா, 1958 ஆகஸ்ட் 29 பிறந்திருக்காரு. இவர் வந்து எந்த இடத்துல பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. இவர் பிறக்கும்போதே வந்து ரொம்ப ஏழ்மை, ரொம்ப கஷ்டம், எல்லாருமே ஒரு அதிகமாக வந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே பாருங்க, பணக்காரங்களாக இருந்தவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அடிமையாக வந்து ஒரு பண கஷ்டத்தில் வந்து வாழ்ந்து வந்தவங்க தான் அவங்களாம். அதே மாதிரி தான் இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றும் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. இவர் வாழும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை இல்லையே வாழ்ந்து வந்ததால் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போது வந்து ஒரு வந்து சிங்கர் அப்படி சொல்கிறாங்க, பாட்டு பாடுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தவர். இவர் வந்து பாட போயிருக்காரு, பக்கத்தில் இருக்க ஒரு குழுலாம் சேர்ந்து இவர் பாடிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து பத்து பசங்களை இவர் வந்து மைக்கேல் ஜாக்சன் 8th வருஷம் தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. அதனால் அவர் வந்து படிக்காதே இருந்திருக்காரு. அப்புறமேட்டு அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு கலையை வந்து கருப்பினம், அப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு கருப்பினம் அப்படின்னாலே ஒதுக்கி வச்சப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க எப்பயுமே வந்து அமெரிக்காவில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே இப்போ எல்லாமே கருப்பின மக்களை வந்து சுட்டு கொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவில் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டான்னு கூட பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டை மட்டும் தான் ஒதுக்கி விட்டுருப்பாங்க, மீதி எல்லாமே வெள்ளை என்ன இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்த வந்து அமெரிக்காவில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கருப்பின மக்களை வந்து ஒரு இசையாலே வந்து நம்ம வந்து கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிறையா பிளேசஸில் போயிட்டு பாடியிருக்காரு. இந்த மாதிரி பாடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா, வயசாகும்போது அது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து ஒரு 4-5 பேர் வந்து அதில் பாட ஆரம்பிக்க சொல்கிறாரு. அப்போ பாடிட்டே இருக்கும்போது ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சன் 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் வந்து பாடிட்டு இருப்பாங்க. பாடும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டம், பாடிட்டு இருக்கும்போது நிறைய பிளேசஸ்லாம் போய் வந்து பாட ஆரம்பிப்பாங்க. இவர் ப்ராக்டிஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கே, காலையில் 2 மணிக்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ண அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, நைட்டு 10 மணிக்கு வருவாராம், 10 மணிக்கு வந்துட்டு ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்களா, இல்லை டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லும்போது இவர் வந்து அந்த டைம்ல வந்து செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், பில்ட்டால வந்து அடிப்பாராம், அந்த மாதிரி வந்து குடும்பப்படுத்திட்டு இருப்பாராம். அப்பெல்லாம் வந்து அவருக்கு அந்த அந்த வலி மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவர் வந்து சின்ன வயசுல, அதுவும் பார்த்தீங்கன்னா 14 வயசுல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குழுல வந்து பாட ஆரம்பிச்சோடனே இந்த மைக்கேல் ஜாக்சன் மட்டும் ஒரு தனியா வந்து தெரிய ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் மட்டும் தனியா வந்து சிங்கர்ல வந்து நல்ல டேலண்டா போயிட்டு இருந்திருக்காரு. இந்த டேலண்டா பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு அமெரிக்கால ஒரு ஏற்கனவே வந்து ஒரு சிங்கர் இருந்திருக்காங்க, பெரிய சிங்கர்னு சொல்லுவாங்க, அவங்க கூட வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பில் வந்து இவர் பாடியிருக்காரு. பாட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட திறமை வந்து இந்த மைக்கேல் ஜாக்சனோட திறமை வந்து அந்த சிங்கர் வந்து பார்த்துருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு எங்கே போனாலும் எந்த ஒரு குழுவில் போய் பாடினாலும் இந்த மைக்கேல் ஜாக்சனையும் கூட கூப்பிட்டு போயிட்டு பாட இருப்பாங்க. இந்த மாதிரி பாட அவங்களை வந்து ஒரு அம்மா ஒரு உருவத்தை அவங்க கண்ணில் பார்த்துதா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் சொல்கிறாரு. இந்த அம்மா வந்து அந்த அம்மாவை அவங்க பெற்ற குழந்தை இருக்கு இல்லையா, இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு குழந்தையை பெற்றுட்டாலும் அது வந்து எங்க அம்மாவுக்கு போகக்கூடாது, எங்க அம்மா நான் செத்து போயிட்டாலும் எங்க இந்த சிங்கர் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாக்குமூலையெல்லாம் கொடுத்துருக்காரு. அது வந்து உயிலும் எழுதியிருக்காரு இவரு. அந்த மாதிரி எழுதும் போது பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும்போது லைஸ் ஏஞ்சலிஸ் அப்படின்ற ஒரு பங்களா வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரே ஒரு ஓனா கிரியேட் பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மைதானம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, ஒரு தீம் பார்க் மாதிரி. அந்த இடத்த சுத்தி வந்து ஒரு தீம் பார்க் கட்டுறாரு. அந்த கட்டுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் இல்லையா, ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சின்ன வயசுல வந்து நம்ம சாப்பிட்றதுக்கோ ஒரு இடத்துல தங்குறதுக்கோ அதுக்கான நம்ம கேட்டுறது வந்து எதுவுமே வாங்கி தர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தபோது, அதே மாதிரி வந்து இன்னும் மற்ற குழந்தைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓனா வந்து ரிஸ்க் எடுத்து அதை கட்டியிருக்காரு. அந்த கட்டும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து தங்க வச்சு அதுக்கான உணவு வசதிகள் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவர் வந்து அந்த ஃபேமஸான அந்த ஒரு அவங்க பாடகர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டயானா அப்படின்ற ஒருத்தவங்க தான். அந்த டயானான்றவங்க கூட தான் இவங்க வந்து சேர்ந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த பாடும்போதே வந்து நிறையா பிளேசஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. கருப்பின மக்கள் வந்து வெள்ளையின மக்கள் தான் அதிகமாக வந்து பாட்டை வந்து ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வெள்ளையின ரசிக்கிறதுல கருப்பின மக்களை வந்து அந்த கவுர்ற அளவுக்கு வந்து இந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து வந்திருக்காரு. இது மாதிரி வந்து நிறையா பிளேசஸில் போய் பாட ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட வறுமையை வந்து யாருக்குமே சொன்னது கிடையாது, இவரோட கஷ்டத்தையும் யாருக்கிட்டும் சொன்னது கிடையாது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னா,
1993 ஒரு குற்றச்சாட்டு வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து பக்கத்துல வந்து அவர் வந்து கட்டியிருந்தார் இல்லையா, அந்த பங்களா பக்கத்துல வந்து தீம் பார்க் இருக்கு, அங்க வந்து பசங்களை வந்து தங்கச்சிருந்தா, அவங்கள வந்து இவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறதா வந்து கேஸ் போட்டிருக்காங்க 1993. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2005 வந்து ஒரு கேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இவர் வந்து அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த போது, இப்போ 2005 வந்து ஒரு திருப்பி ஒரு கேஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு, இவர் மேல ஒரு குழவழிக்க வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, அந்த பாலியல் வன்கொடுமை, ஒரு பையனை வந்து சிறிய ஒரு சின்ன பையனை வந்து கொடுமை பண்றதா அப்படின்னு வந்து இவங்க வந்து கேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போக போக வந்து இதுமாதிரி 2009 ஒரு கேஸ் ஆரம்பிச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து கேஸ் போட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு 2009 வந்து இவர் வந்து ஒரு போதை மருந்து வந்து அதிகமாக சாப்பிட்டதுனால இவர் வந்து மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏன் அந்த சுச்சுவேஷன் ஏன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த கஷ்டங்கள் வந்து நிறைய அவர் மேல கேஸ் போட ஆரம்பிச்சோடனே அவருக்கு மேல ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. நான் வந்து எப்படி வந்து அந்த பசங்களை வந்து நான் கொடுமை பண்ணியிருப்பேன், நான் எப்படி அந்த பசங்களை வந்து துன்புறுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு நினைச்சு அவர் வந்து போதை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சு அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து செத்து போயிருக்காரு. அவரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த மாடலிங் அந்த ஒரு கலை பாடணுனாலே இப்ப நம்மளே ஒரு பேசும்போது நம்மளோட மூஞ்சி வந்து நல்லா இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க, மூஞ்சி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, அப்படி போயிடுவாங்களே. அந்த மாதிரி வந்து ஒரு இது சர்ஜரி பண்ணியிருக்காரு, சர்ஜரி பண்ணி அந்த மூஞ்சை வந்து மாத்திருக்காரு. மாத்தி அதுக்கடுத்தது அவரோட அந்த வெள்ளையான ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது காட்ட ஆரம்பிச்சோன்னே மக்களுக்கு வந்து ஈர்ப்பு வந்து அதிகமா ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே கூட போயிட்டு இருக்கலாம். இதை பத்தி நிறைய வந்து புகழ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து எதிரியா இருந்திருக்காங்க. அந்த அப்பயே வந்து இவர் வந்து பாடுறதுலயும் ஒரு பாட்டை வந்து பாடும்போதே டான்ஸ் ஆடுறதும் டான்ஸ்ல இருந்து நடனமாக்குறதும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து ஒரு இதுல பாடும்போது அவருக்கு வந்து ஹிப்பா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இவரை பத்தி நிறைய ஸ்டோரிகள் எழுத ஆரம்பிச்சிருக்காரு, இவர் வந்து புக்கும் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டு மட்டுக்கும் போல பாட்டுலோட புக்ஸ் வந்து மியூசிக் மிக்ஸ் அப்படின்ற ஒரு புக் எல்லாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் பென் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வந்து புக்கும் எழுத ஆரம்பிச்சுன்னா இவருக்கு வந்து நிறைய வந்து அவார்ட்ஸ்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அவார்ட்ஸ்கள் வாங்குறது ஒன்றும் இல்லை, இந்த அவார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வாங்குற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து வேற ஒரு மூலியமா வந்து டெடிகேட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இவர் வந்து நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. நைஸ் ஏஞ்சலிஸ் அப்படின்ற ஒரு நெதர்லாந்துல வந்து இந்த கட்டியிருந்தாலே அந்த பங்களாவை அவரோட ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வாங்கியிருக்காரு. 161 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காரு. இந்த 161 கோடி வந்து யார் ஃப்ரெண்டு, அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான் ரூக்கல் அப்படின்ற ஒருத்தர் தான். இவர் வந்து இப்போ வந்து அந்த பணத்துக்கு வந்து இந்திய மதிப்பில் வந்து 161 கோடி, அப்போ அமெரிக்கன் டாலர்ல வந்து கம்மி தான். இந்த கம்மியான ஒரு விஷயத்துக்கு எப்படி வாங்கினாங்க, எப்படி வந்து சம்மதிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இன்னும் ஒன்றும் புரியாத இருக்குது. இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெக்வஸ்ட் கூடவே அலர்ட் அதையும் கேட்பேன். அப்போ தான் நான் போகிற டெய்லியோ உங்களுக்கு வந்து சொல்லுவேன்.